பொறுமைக்கு விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தூய்மை என்பது அவவின்மை, மற்றது வாய்மை வேண்டவர் நான் வள்ளுவன். தூய்மை என்றாலே ஆசையற்றிருக்க வேண்டும். அப்போ ஆசையற்ற தன்மைன்னு கேட்டான், அசத்து நீங்கி விட்டது, சுத்தம் தங்கிவிட்டது, அதான் தூய்மை. தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டவர்னா. வாய்மை என்பது உண்மை. ஞானிகள் அத்தனை பேரும் உண்மையானவர்கள், மேமையானவர்கள், தூய்மையானவர்கள். அந்த வாய்ப்பை பெற வேண்டும். தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டவர். கடை யார் ஒருவன் வாய்மை என்று சொல்லப்பட்ட தலைவன், வாய்மனா உண்மையானவன். உண்மையானவனை பூஜித்தால்தான் தூய்மை வரும். தூய்மை என்பது என்னன்னு கேட்டான், காமமற்ற தேகம், அது ஆசையற்ற தேகம். அவன் ஆசை உண்டு பண்ணுவது எதுன்னு கேட்டான், காமதேகம். காமத்தை உண்டு பண்ணுவதுதான் முன்னமே சொன்னோம், பசி உணவு என்று சொன்னோம். காமத்தை உண்டு பண்ணுவது பசி உணவு, அது ரெண்டுக்கு காரணம் மூச்சுக்காற்று இயக்கம்னு சொல்லுவான். அப்போ தூய்மையோடு தூய்மை பெற வேண்டும். தூய்மை பெறுவதற்கு என்ன வேண்டும் கேட்டான், பக்தியும் இறக்க சிந்தையும் வேண்டும். இறக்க சிந்தையும் பக்தியும் பெறுவதற்கு தான் ராமலிங்க சாமிகள் ஜீவகாரண ஒழுக்கத்தை வகுத்தார். அப்படி அன்பு செலுத்தின என்ன ஏற்படும் கேட்டான். அப்படி அன்பு செலுத்த இப்போ ஞானிகள் மாணிக வாசன் இருக்கிறார், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி முனிவர் இருக்கிறார், அன்பு செலுத்துகிறோம். நோக்கம் என்னென்று கேட்டார், கேட்பார்கள், உன் நோக்கம் என்ன, எதற்காக என்ன பூஜை செய்கிறான்னு கேட்டார். கனிம்பருக்க வேணும்ன்றான், சத்த அசத்தை அறிய வேணும்னு கேட்டான். பதஞ்சலி முனிவனே சத்த அசத்தை அறிய வேண்டும் கேட்டான். யாராவன் சத்த அசத்தை அறிவதற்கு என்ன சின்ன விஷயமோ, அது என்ன அவளுக்கு எளிதான காரியமோ? சத்த அசத்தை அறிவதுன்னா அறியலாம், சத்த அசத்தை அறிவது என்ன எளிதான காரியமோ? சுத்தம் அசுத்தம், சத்து அசத்து, சுத்த தேகம் அசுத்த தேகம், அது தூள தேகம் சூட்சம தேகம். தூள சூட்சம என்பதும் சுத்தம் அசுத்தம் என்பதும் சத்து அசத்து என்பதும் நரக சொர்க்கம் என்பதும் பெண் ஆண் என்பதும் எல்லாம் ஒரே பொருளாகும். சுத்தம் அசுத்தம் அது அது நரக சொர்க்கம். இப்போ பதஞ்சலி முனிவனே நான் சத்து அசத்தை அறிய வேண்டும் நான், அதுக்கு என்ன பொருள் கேடா? சுத்தம் அசுத்தத்தை அறிய வேண்டும், சுத்தம் அசுத்தத்தை அல்லது தூள சூட்சமத்தை அறிய வேண்டும் கேட்டான். அப்போது ஆசான பதஞ்சலி முனிவனோ அல்லது அகத்தீஸ்வரர் என்ன செய்வார்கள், நம்ம மீது அன்பு கொள்வார்கள், அவர்கள் கருணை நமக்கு வரும், நமது அன்பு கொண்டு என்ன செய்வார்கள், நம்மை சாருவார்கள், சுத்தம் அசுத்தத்தை உணர்த்துவார்கள். சுத்தம் அசுத்தம் அல்லது சத்து அசத்தை உணர்த்துவார்கள். சத்து அசத்தை உணர்த்தி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.